உலகம் ஒரு அதிசயம். நம்மனிக்கு இடம் வேணும்னாலும் உலகம் அம்போன்னு தான் நிற்கும். ரெண்டு சைடும் பனி இருந்தாலும் மையக்கோட்டில் பனி பார்க்கறது நமக்கு அதிசயமாக தான் இருக்கு. செடி கொடியெல்லாம் உலகத்துக்கு சமைச்சு போட்டாலும் தண்ணி மட்டும் நம்பி உயிர் வாழ்கிற இடம்தான் இத்தோக்கோர்த்தோமீத். பேரே புதுசாக இருக்குல்ல. வெல்கம் டு யாத்திரை, நான் உங்கள் யாசர். 2020 சென்சஸ் படி வெறும் 345 பேர் வாழ்கிற இடம்தான் இத்தோக்கோர்த்தோமீத். உலகத்திலேயே மிகப்பெரிய தீவு கிரீன்லாண்டு. ஆர்க்டிக் பெருங்கடலும் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் கிரீன்லாண்டு. குளிர்காலத்தில் இங்கே வந்து -30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் போக வாய்ப்பு இருக்கு. கிரீன்லாண்டு வந்து டென்மார்க்கோட ஒரு ராஜ்யம். அப்படின்னா டென்மார்க்கால் ஆள்ற ஒரு ராஜ்யம். இருந்தாலும் அப்பப்போ அதுக்கு வந்து ஒரு லெவல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு. கிரீன்லாண்டில் ஒரு சின்ன ஊர் தான் இத்தோக்கோர்த்தோமீத். இந்த பேரை சொல்கிறதுக்கே நான் வந்து ரொம்ப திக்கி திணறி பயிற்சி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. உலகத்திலேயே இது வந்து ஒன் ஆஃப் தி ரிமோட்டஸ்ட் பிளேசஸ். இந்த ஊர் உருவானது எப்படின்னா 1925 டென்மார்க்கை சேர்ந்த என்ஜர் மிக்கல்சன் அப்படிங்கிற ஒரு ஆள் ஒரு 80 பேரை இனுவிட்னா ஐஸ் பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள். நம்ம சின்ன வயசில் வந்து எஸ்கிமோஸ்னு படிச்சிருப்போம். ஆனால் இவங்க வந்து ஈஸ்ட் கிரீன்லாண்டிக் பாஷை பேசக்கூடிய ஒரு எஸ்கிமோ மாதிரிக்கே உள்ள மக்கள். அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இந்த இன்ஜார் வந்து இங்க ஊரை உருவாக்குனாரு. இந்த மக்களோட பழக்க வழக்கம் பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்குமே வேட்டையாடி தான் சாப்பிடுவாங்க. இந்த ஊருக்கு ஃபேமஸ்னா பனிக்கரடி, சீல்ஸ், மஸ்காக்ஸ் அதாவது ஒரு விதமான எருமை, வால்ரஸ் திமிங்கிலாம், பனியில வாழ்ற நரி. இந்த இன்யூட் மக்கள் வந்து இது எல்லாத்தையுமே வேட்டையாடி சாப்பிடுவாங்க. இது நமக்கு வந்து விசித்திரமா தெரிஞ்சாலும் இங்க விவசாயம் பண்ண முடியாது. இந்த பூமி வந்து விவசாயத்துக்கு ஒத்து வராது. இவங்க வேட்டையாடி தான் சாப்பிட்டு ஆகணும். இந்த ஊர்ல ஒரே ஒரு பொட்டிக்கடை இருக்கு, ஒரு சர்ச் இருக்கு, ஒரு ஜெயில் இருக்கு. அதுவும் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பாலடைஞ்ச ஜெயில். இது ஊர்லேயே ஊரை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால, ஊர்னா ஒரு மெயினான பகுதியிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால இங்கே வந்து எல்லா பொருளும், சாதாரண பொருள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேஸ்ட்டு இது கூட ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஏர்போர்ட் வந்து 38 கிலோமீட்டரில் இருக்குது. அப்படியே அங்கே வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து இறங்கினாலும் அங்கேருந்து 3 ட்ரிப்பு அடித்து தான் ஹெலிகாப்டரில் கூட்டிகிட்டு வருவாங்களாம். வருஷத்துக்கு சில நேரத்தில் கப்பல் வழியாகவும் வரலாம். இந்த ஊர் வந்து உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கா? அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் டு யாத்திரை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்க மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம் வேற ஒரு பதிவில். அதுவரை சேர்ந்து பயணிப்போம் யாத்திரை. நான் உங்கள் யாசர். நன்றி.